காஞ்சிபுரம் அருள்மிகு முத்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழா ஆலய நிர்வாக குழு தலைவர் சரவணகுமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மூலவர் முத்தீஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நந்தி வாகனத்தில் பிரதோஷ பகவான் எழுந்தருளி ஆலய வளாகத்தில் மூன்றுமுறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு தலைவர் சரவணகுமார் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் பிரசித்தி பெற்ற சங்கரமடத்தில் பிரதோஷ விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் மகாபெரிவா மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. மேலும் விழாவில் சிறப்பிக்கும் வகையில் சாதுர்மாசி சிறப்பு கச்சேரியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மேலும் வித்வான்களுக்கு ஸ்ரீ சங்கரமடம் சார்பில் பொன்னாடைகள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் சங்கரமட நிர்வாகிகள் கீர்த்திவாசன், வைத்தியநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.